halo start a... narayanan start aichu hmm. start ice. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுக்கோட்டை மாவட்ட குழு சார்பாக கடந்த ஒரு மாதத்திற்கு மேற்பட்டு முகநூல் நேரலை மூலமாக பல்வேறு தலைப்புகளில் புதுக்கோட்டை மக்களுடைய வாழ்க்கை அவருடைய கோரிக்கைகள் புதுக்கோட்டை மக்களுடைய வரலாற்று கலாச்சாரம் கலைகள் பற்றி பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு தோழர்கள் பேசியிருக்கின்றார்கள் குறிப்பாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழுத்தோழர்கள் ஐவி என் நாகராஜன் எம் சின்னத்துரை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கவிவர்மன் ஆகியோர் இந்த நிகழ்விலே பங்கெடுத்து சிறப்புரையாற்றியிருக்கின்றார்கள் இந்த வகுப்பு இந்த வகுப்பில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட குழு உறுப்பினர்கள் பிற மாவட்டத்தை சேர்ந்த தோழர்கள் அனைவரும் பங்கேற்று சிறப்பாக நடத்தியிருக்கின்றார்கள் இதற்கான ஏற்பாடுகளை மார்க்சி கம்யூனிஸ்ட் புதுக்கோட்டை மாவட்ட குழு சிறப்பாக நடத்தி வருகின்றது இதை ஒருங்கிணைத்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதர் மாவட்ட குழு உறுப்பினர்கள் நாராயணன் ஜனதா அவர்கள் இதை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு நான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் நவரத்தினங்கள் என்று அழைக்கப்படுகின்ற தலைவர்களில் தோழர் ஹரிகிஜன் சிங் சுர்ஜித் அவர்களை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஒரு சில பதிவுகளை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நவரத்தினங்களாக தோழர்கள் பி சுந்தரையா இஎம்எஸ் நம்போதரி பாட் பிரமோதேஷ் குப்தா சோதிபாசு ஹரிகிஷன் சிங் சுர்ஜித் பிடி ரணிதேவே பசவபொன்னையா போன்ற தோழர்கள் இந்தியாவில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்குவதற்கு நவரத்தினங்களாக இருந்து அவனுடைய வாழ்க்கை போராட்டமும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறும் இன்றைய தலைமுறைக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதுணையாக அல்லது உறுதுணையாக அல்லது உந்து சக்தியாக அமையும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை ஆக இந்த வரலாற்றில் தோழர் ஹரிகிச்சி சுர்ஜித் சு சுர்ஜித் அவர்கள் பஞ்சாப் மாநிலத்திலே பிறந்தவர் பஞ்சாப் மாநிலம் என்றாலே மிக இந்தியாவில் ஒரு வீரமிக்க ஒரு சுதந்திரப் போராட்டத்தினுடைய தியாகங்களை உள்ளடக்கிய மாநிலம் தோழர்கள் பாக்சிங் சுகதேவ் போன்ற தோழர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தூக்கு மேடை ஏறி போராட சுதந்திரத்திற்கு பாடுபட்ட தோழர்கள் அடங்கிய மாநிலம் அவற்றில்தான் சோழர் சுர்ஜித் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் ஜலந்தர் மாவட்டத்தில் ரூஃபால் என்ற ஒரு கிராமத்தில் ஹர்னாம் சிங் என்ற தந்தைக்கும் குர்பச்சார் கவுர் என்ற தாய்க்கும் மகனாக பிறந்தார் அவருடைய அந்த பஞ்சாப் மாநிலத்தில் அன்று சுதந்திரப் போராட்ட காலத்தில் பஞ்சாபில் அகாலி என்ற ஒரு அமைப்பு கட்சி என்று துவக்கப்பட்டது அந்த அகாலி என்ற ஒரு கட்சி அவ மா துவங்கப்பட்டு சூர்ஜித்தினுடைய தந்தையார் அவர்கள் அதிலே பங்கெடுத்து செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்திய சுதந்திரப் போராட்டத்திற்கான பிரச்சாரத்தை பஞ்சாப் மாநிலம் எங்கும் கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள் அந்த பிரச்சாரத்தில் பங்கு பெற்ற சிறு வயதனாக இருக்கும் பொழுதே அவருடைய தந்தையாரோடு சென்று அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தொடர் சுர்ஜித் அவர்கள் அவர்களை பங்கு பெற்றிருக்கின்றார்கள் அந்த அகாலி அமைப்பு என்பது அகாலி என்றால் பஞ்சாப் மொழியில் மரணமற்றவர்கள் என்று பொருள் அந்த அகாலி அமைப்பில் இருந்த தோழர்கள் சில மத குருமார்கள் மகத் என்ற ஒரு அமைப்பு ஒன்று இருந்தது அந்த மகத் என்ற ஒரு அமைப்பு பஞ்சாபிலுடைய அந்த மத குரு சம்மந்தமான சொத்துக்கள் அனைத்தையுமே அவர்கள் பராமரித்து வந்தார்கள் அவற்றுக்கு சரணாயகம் என்பது சற்று அந்த அமைப்பில் கொஞ்சம் குறைவாக இருந்தது இருந்தபோதிலும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்ற உணர்வோடு அந்த அகாலி அமைப்பு உருவாக்கப்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் அந்த சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற வேகமான காலச்சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஜாலியன் வாலாக் படுகொலை என்ற ஒரு படுகொலை என்பது இந்திய தேசத்தையும் உலக வரலாற்றையும் புரட்டி போட்ட வரலாறு அந்த ஜாலியல்வள படுகொலை மிக முக்கியமாக நடந்ததற்காரணம் சுதந்திர போராட்டத்தில் காங்கிரஸ் தலைவர்களாக இருக்கக்கூடிய ஜெய்புதீன் புக்லி என்ற ஒரு சிச்சுலி என்றவரை கைது செய்து சரி செய்ய கைது செய்தார்கள் இதை கண்டிக்கும் முகமாக அந்த பஞ்சாப் மாநிலத்தில் ஜாலியல் வாழ்க்கப்பட்ட இடத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நடைபெற்று கொண்டிருந்தது அது ஒரு ஒரு காம்பவுண்டான பகுதி அது காம்பவுண்டான பகுதியில் தோழர்கள் கூடி கண்டன குரலை எழுப்பிட்டு நேரத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய இருந்த அதிகாரியாக இருந்த ஜென்ரல் டயர் என்பவர் காக்கை குருவிகளைப் போல சுட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை வீழ்த்தினார்கள் பலமான பல மக்கள் அங்கே ஓடி தவிர்த்து சில அங்கே இருந்த அருகில் இருந்த ஒரு கிணற்றில் இருந்து நூற்றுக்கட்டுக்கான ஆயிரம் நானூறுக்கும் மேற்பட்ட தோழர்கள் அந்த நீத்தார்கள் அந்த ஜாலியல் வளாகப்படுகொலை என்பது பகத்சிங் சுகி சுர்ஜித்தினுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு அந்த சிறு வயதில் உருவாக்கியது அதன் ஒரு பகுதியாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அவருடைய வயலில் அவர் தந்தையோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருடைய தந்தையை கைது செய்வதற்காக வருகிறார்கள் அந்த காட்சி சிறு வயதிலே அவர் பையன் சுர்ஜித் அவர்கள் பார்க்கிறார்கள் அந்த கை தந்தையை கைது செய்து இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி அவர் சிறையிலே வாழ்ந்து வருகின்றார் அந்த காலகட்டத்தில் அந்த காலத்தில் அவருடைய குடும்ப சூழல் என்பது மிக வறுமையான சூழல் இருந்தது சுர்ஜித்தினுடைய தந்தையார் அவர் தந்தையினுடைய அப்பாவர்கள் தாத்தாவர்கள் பாட்டனார் அவர்கள் இவர் சுதந்திர போராட்டத்திற்கு எதிராக சுதந்திர போராட்டத்தை அந்நீர் ஏகாபத்திக்கு எதிராக நடக்கின்ற போராட்டத்தில் தன்னுடைய பையன் கலந்து கொண்டதை அவர் விரும்பவில்லை நம்முடைய சொத்துக்களை எல்லாம் ஆங்கில அரசு எடுத்துக்கொள்ளும் என்ற ஒரு பயமும் அச்சமும் அவருடைய தாத்தாவுக்கும் பாட்டிக்கு பிறந்தது அதன் அடிப்படையில் அவருக்கு இரண்டு ஏக்கரை மட்டும் கொடுத்துவிட்டு அவர்கள் உதவி செய்வதை நிறுத்தி கொண்டார்கள் ஏனென்றால் அவர் தந்தையார் சொல்கிறார் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து வந்துவிட்ட காவலர்கள் வரும் கேட்கும் பொழுது எனக்கும் என் பையனுக்கும் சொந்தம் இல்லை என்று அவர் தாத்தா சுர்ஜித்தினுடைய தா அப்பாவை பார்த்து சொல்கிறார் அதன் பின்னணி விளைவாகத்தான் அவருடைய குடும்ப சூழல் என்பது வறுமையில் இருக்கிறது இதை வறுமையை சரிவதற்கு கர்ணாம் சிங் சுர்ஜித் கர்ணாம் சிங் அவர்கள் அமெரிக்காவுக்கு செல்கின்றார் அமெரிக்காவுக்கு சென்று அங்கேயும் வாழ்க்கை நடத்துவதற்கான ப பணத்தை ஈட்டுவதற்காக சென்றிருந்தார் அங்கேயும் சரியான வருமானம் கிடைக்காதனால் திருப்பி ஊரில் இருந்து விடுகின்றார் அந்த காலகட்டத்தில் சுர்ஜித்தினுடைய சிறு வயதிலாக இருக்கும் பொழுதே அவருடைய அந்த சுதந்திர போராட்டத்தினுடைய வேகை அதிகமாகும் பொழுது பல்வேறு போரா அந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கின்றார் அதனுடைய ஒரு பகுதியாக அங்கே காங்கிரசினுடைய தலைவர்கள் வந்து கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யும் பொழுது அந்த குருத்துவாரில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்கக்கூடிய அந்த சேரு மற்றபடி டேபிள் சேர்லாம் எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்கின்றார் அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யும் பொழுது அது கூட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது அந்த கூட்டத்தை யார் ஏற்பாடு செய்தார் என்றால் அந்த சிறுவயதனாக தோக்கப்பள்ளியில் படிக்கின்ற பொழுதே அந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார் அதை செய்தி கேட்ட அந்த காவ போலீஸ்காரர்கள் சுர்ஜித் என்ற ஒரு பையன்தான் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து என்று சொல்கின்றார் உடனடியாக அவர் பள்ளி பள்ளி அவர் படிக்கும் பள்ளிக்கு தொடர்பு கொண்டு இந்த பள்ளி வ ப மாணவனை வந்தால் வெளியே நிப்பாட்டி விடு என்று சொல்கிறார்கள் காவலர்களும் அங்கே செல்கின்றார் இவர் மறுநாள் காலையிலே பள்ளிக்கு செல்கின்றார் பள்ளிக்கு செல்லும் பொழுது அங்கே காவலர் தடுத்து நிறுத்துகின்றார் நீ சுதந்திரப் போராட்டத்துக்கு அங்கே கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தாய் அதனால் உன் நீ இங்கே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தலைமை ஆசிரியர் கூறுகின்றார் நான் எந்த தவறும் செய்யவில்லையே நான் ஏன் மண் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்கிறார் நீ கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாய் என்று கூறுகிறார் நான் கூட்டத்தான் ஏற்பாடு செய்த நான் எந்த தவறும் செய்யவில்லை மன்னிப்பு நான் கேட்க முடியாது என்று சொல்லின்றார் உடனடியாக அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் டிஸ் டிசியை கொடுத்து வெளியில் அனுப்பிவிடுகிறார் ஆக பள்ளியிலிருந்து வெளியே துரத்தப்பட்டு தந்தையோட தாயிடம் வந்து கூறுகின்றார் அம்மா என்னுடைய இந்த மாதிரி நான் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தால் எனக்கு பள்ளியிலிருந்து என்னை நீக்கிவிட்டார்கள் என்று சொல்கின்றார் தந்தை ரொம்ப கவலையோடு தன்னுடைய பள்ளி மகனுடைய படிப்பு தொடர முடியாமல் என்ற அடிப்படையில் தொடர முடியுமா என்ற அடிப்படையில் அங்கிருந்த காங்கிரஸ் தலைவரோட தொடர்பு கொண்டு ஜலந்தர் மாவட்டத்தில் ஜலந்தர் என்ற ஒரு பகுதியில் டோபோ என்ற உயர்நிலைப் பள்ளியில் சேர்த்து விடுகிறார்கள் அந்த டோபோ என்ற பள்ளியில் அவர் சேர்ந்து படித்து கொண்டிருக்கின்றார் அந்த காலகட்டத்திலும் பார்த்து என்றாத்தா என்றால் படிப்பதற்கு மிகவும் சிரமமான ஒரு சூழல்தான் அவருடைய குடும்ப சூழல் இருந்திருக்கிறது ரூபாய் பத்து ரூபாய் கட்டுவதற்கு ரொம்ப சிரமம் பத்து ரூபாய் என்றால் நாலு ரூபாய் கல்வி கட்டணம் நாலு ரூபாய் உணவு கட்டணம் இரண்டு ரூபாய் பால் கட்டணம் ஆக மொத்தம் பத்து ரூபாய் அந்த கட்ட வேண்டும் அந்த பத்து ரூபாய் கட்டுவதற்கு கூட குடும்பத்தில் சூழல் இல்லை பொருளாதார சூழ்நிலை இல்லை அங்கே வீட்டில் வளர்க்கின்ற ஒரு எருமை மாடு வைத்து அவற்றின்ற பால் நெய்யிலை விற்று படிப்பதற்கான முயற்சியை அவர் தந்தையார் அவர்கள் எடுக்கின்றார்கள் ஒரு அந்த மாதிரி ஒரு கடினமான சூழலில் அவர் படித்து உயர்நிலைப் பள்ளியை துவங்குவதற்கு வெற்றிகுலேஷ் அந்த பள்ளியுடைய படிப்பு இருதாண்டியில் அவருடைய செய்முறை தேர்வுக்கு எழுதுவதற்கு முன்னாடி விடுமுறை விட்டு விட்டார்கள் அத்துடன் பள்ளி படிப்பு என்பது முடிந்து விடுகிறது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அமெரிக்காவில் பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிறது அதே போன்று பல்வேறு நாடுகளிலும் குறிப்பாக இந்தியாவிலும் பஞ்சாப் பகுதி என்றாலே விவசாயம் சார்ந்த பகுதி தான் கோதுமை அதிகமாக விளையக்கூடிய ஒரு பகுதி அதனால் விவசாயம் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு சூழலில் வறுமையில் வரக்கூடிய விவசாயிகளாக இருந்தார்கள் அப்போ பகத்சிங்கினுடைய தலைமையில் சுதந்திர போராட்டத்திற்கு அந்த இந்திய நாட்டினுடைய ஏகாதிபத்தியத்தை இந்திய நாட்டினுடைய ஏகாதிபத்தியம் அடிமைப்பட்டுருக்கிற அந்த உண அந்த உணர்வை அடிமைப்படுத்திருக்கின்ற அந்த க செயலை உருவாக்க இருப்பதற்காக ஒரு பாரத சபா என்ற ஒரு ஒரு குழுவை ஒன்று உருவருக்கிறார்கள் அந்த பாரத சபாவுடைய கோஷம் என்னவென்றால் ஏகாதி புரட்சி ஓங்குக ஏகாதிபத்தியம் ஒளிக என்ற ஒரு கோஷத்தோடு அந்த பாரத சபா என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது அந்த அமைப்பில் பகத்சிங் அவர்கள் பதினாலு வயது இருக்கும் பொழுதே அதில் உறுப்பினராகின்றார் கோஷங்களை எழுப்புகிறார்கள் அந்த சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூணாம் தேதி பாராளுமன்றத்தில் குண்டு வீசியதற்காக பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு போன்ற தோழர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறார்கள் அந்த தூக்கு தண்டனையை மூன்று பேருமே நெஞ்சை நிமிர்த்தி ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த தேசத்திற்காக எங்கள் உயிரை விடுவதற்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று பகத்சிங் அவர்களும் முறை சுகதேவ் ராஜகுரு அவர்கள் அந்த தூக்கு கடை தூக்கு தூக்கு மேடையை ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த தூக்கு மேடை நிகழ்ச்சி மார்ச் இருபத்தி மூணாம் தேதி நடக்கின்றது உலகெங்கும் இந்தியாவெங்கும் பகத்சிங்கனுடைய அந்த தியாகம் என்பது பரவி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது அந்த தூக்கிலிடப்பட்ட பக்திங்கனுடைய நிகழ்வை சுர்ஜித் அவர்கள் தெரிந்தவுடன் அவர் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தோடு இருந்தாலும் இந்திய நாடு சுதந்திர வாகம் என்ற உணர்வோடு சுதந்திரப் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் இந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த தூக்கிலிடப்பட்ட அந்த கூட்டத்தை நினைவு அஞ்சலி கூட்டத்தை நடத்துவதற்காக அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு அந்த மாவட்டத்தில் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த மா ஏற்பாடு செய்யும் பொழுது அதற்கு எதிர்ப்பு என்பது உருவாக்கப்படுகிறது இருந்தாலும் அந்த எதிர்ப்பை உருவாக்குவதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சியிலே ஒரு முடிவெடுக்கிறார்கள் ஜலதன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் ஆங்கில அரசினுடைய கொடியை அகற்றிவிட்டு தேசிய கொடியை பறக்க வேண்டும் வேண்டும் என்று ஒரு கருத்தை உருவாக்கி அறிவிக்கிறார்கள் அது ஏகாதிப அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு அது அச்சுறுத்தலாகிறது இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று அந்த நீதிமன்றத்திற்கு மிகப்பெரிய பலத்தை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது இராணுவ வீரர்களுக்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சி பரவி பல்வேறு மா மாவட்டங்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்கிறது சுர்ஜித் காங்கிரஸ் அலுவலகத்துக்கு செல்கின்றார் அந்த செய்தியை தெரிந்து கொள்கின்றார் அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அங்கே அலுவலராக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அனுமானவர்கள் இந்த மாதிரி நீங்கள் தேசியக் கொடி ஏற்றி அறிவுக்கு யாரும் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நான் இருக்கின்றேன் என்ற ஒரு சவாலை ஏற்றுக்கொள்கின்றார் சவாலை ஏற்றுக்கொண்டு அந்த நீதிமன்ற வளாகத்திற்கு பதினாலு வயது சிறுவன் சுர்ஜித் அவர்கள் அங்கே செல்கின்றார் அங்கே கொடி ஏற்றுவதற்கு காலம் காலம் குறைவாக காலம் தவ தவறிவிட்டதால் அங்கே உள்ள இராணுவ அதிகாரிகள் போலீஸ்காரர்கள் சற்று மெத்தனமாக இருந்த நிலத்தில் சுர்ஜித் அவர்கள் சு கொடியை சுதந்திர கொடி எடுத்துக்கொண்டு பின்புறமாக அந்த நீதிமன்றத்தினுடைய பின்புற வாயிலாக சென்று மேலே ஏறி பிரிட்டிஷ்காருடைய கொடியை இறக்கிவிட்டு தேசிய கொடியை ஏற்றுகின்றார் ஏற்றுகின்றதை பார்க்கும்போது பார்த்த ஒரு இராணுவ வீரர் அவரை நோக்கி துப்பாக்கியால் சுடுகின்றார் துப்பாக்கியால் சுடுகின்ற பொழுது அவர் பின்பிற மேடையிலிருந்து அவர் மறைந்து கொள்கின்றார் உடனே அந்த ஆங்கில அதிகாரி பாக்லே பாக்லே என்ற ஒரு ஆங்கில அதிகாரி யாரோ ஒரு சிறுவன் தான் இவரை ஏற்றியிருக்கின்றான் அவனை சுட வேணாம் என்று சொல்கின்றார் சுட வேணாம் என்று சொன்னவுடன் சுர்ஜித் அவர்களை அங்கேருந்து மிக கீழே இறக்கிறார்கள் சுர்ஜித்து கீழே இறங்கி வருகின்றார் வருகின்ற பொழுது அவரை உடனடியாக அந்த ஆங்கில அரசு கோர்ட்டுக்கு கொண்டு போய் நிறுத்துகிறார்கள் நீதிமன்றத்திலே நீதிமன்றத்திலே நிறுத்தியவுடன் நீதி நீதிபதி அவர்கள் கேட்கின்றார்கள் உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறார் லண்டனை உடைக்கும் சிங் என்று சொல்கிறார் நான் பகத்சிங் வழியிலே சுதந்திரப் போராட்டத்துக்கு என்னுடைய பாதையை தேர்ந்தெடுக்கின்றேன் அந்த பாதையிலே என்னுடைய பயணத்தில் முதல் நிகழ்ச்சியாக இந்த தேசியக் கொடி ஏற்றிருக்கின்ற பெருமையை நான் பெருமையோடு அந்த நேரத்தில் பதிவு செய்கின்றார் உடனே நீதிபதி இவருக்கு ஓராண்டு சிறைத்தண்டனை விளங்கின்றார் உடனே சுர்ஜித் அவர்கள் நீதிபதியை பார்த்து ஓராண்டு தான் சிறைத்தண்டனையா அப்படின்னு கேட்கின்றார் இந்த செயலுக்கு ஓராண்டு தான் திரைச்சல் என்று சொல்லுகிறார் உடனடியாக அவரை டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு சீர்திருத்தப் பள்ளிக்கு அனுப்புகிறார்கள் பதினாலு வயதுக்கு உட்பட்டதன் காரணமாக அந்த சீர்திருத்த பள்ளியிலே அவர் போய் அங்கே இருக்கும் பொழுது மிக தொல்லை தரக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார் தொல்லைதரவுன்னு சொன்னாலே உடனடியாக அங்கிருந்து லாகூர் சிறைக்கு மாற்றப்படுகிறார்கள் லாகூர் சிறையிலே போ மாற்றப்பட்டவுடன் அந்த சிறைச்சாலையிலே அந்த பவுசிங் போன்ற தோழர்கள் இருந்த சிறை அந்த சிறையிலே அவர் இருக்கின்றார் அந்த சிறையில் இருக்கும் பொழுது சிறை க அந்த கைய சிறை அதிகாரிகள் அவர்களை பல்வேறு கஷ்டங்களுக்கு ஆட்படுத்துகின்றார்கள் வேலை செய்ய வேண்டும் என்று கட்டளார்கள் நீங்கள் வந்து மாவாட்ட கோதுமை மாவாட்ட ஆட்டு ஆட்டோ ரயில் மாவாட்ட வேண்டும் அதை தொடர்ந்து கடினமான வேலைகளுக்கு உத்தரவிடுகிறார்கள் உத்தரவிடும் பொழுது இவர் மறுக்கின்றார் சவுக்கால் அடிக்கிறார்கள் அவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டு அந்த சிறைச்சாலையில் இருக்கின்றார் உடனடியாக காலில் விளங்கிட்டு அந்த கைதியை கைதியை வந்து காலில் வந்து விளங்கிட்டு கட்டி வைத்து துன்புறுத்துகிறார்கள் அந்த துன்புறுத்தலாம் ஏற்றுக்கொண்டு சிறைச்சாலையில் இருக்கின்றார் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவருடைய தந்தையார் அவர்கள் அர்ணாம் சிங் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதுகின்றார் மகனுக்கு சுர்ஜித் அவர்களுக்கு என்ன எழுதுகிறார் என்றால் நீ தேர்ந்தெடுத்த பாதையை ஒருபோதும் கைவிடாதே என்று மிக முக்கியமான ஒரு வார்த்தையை அவங்க குறிப்பிட்டு ஒரு கடிதத்தில் எழுதினார் ஆக லட்சியத்திற்காக சுதந்திர போராட்டத்திற்காக உன்னுடைய பயணத்தை நீங்கள் மே நீ மேற்கொண்டிருக்கின்றாய் ஆகவே நீ தேர்ந்தெடுத்த பயணத்தை ஒருபோதும் கைவிடாதே என்று எழுதுகின்றார் மற்றொரு செய்தியாக இந்த ஓராண்டு சிறை 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 முடிந்த பின்பு இங்கே வந்து நீ தன்னுடைய படிப்பையும் முடிக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தையை மகிழ்ச்சிகரமான வார்த்தையை தெரிவிக்கின்றார் ஒரே சுர்ஜித் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பாவே நமக்கு கடிதம் எழுதி நம்மளை உற்சாகப்படுத்தியிருக்கின்றார் சந்தோஷப்படுத்துகின்ற பெருமையோடு இருக்கின்றார் தாயாரம் அவர்களும் சிறையிலே போய் சந்தித்து அவரை உற்சாகப்படுத்துகிறார்கள் அந்த சிறச்சாலையிலிருந்து வந்தவுடன் அந்த ஜலந்தர் மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் குழுவினுடைய தலை செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு சுதந்திர போராட்டத்திற்கான வேலைகளை முழுமூச்சாக செய்து கொண்டிருக்கின்றார் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் அவர் திருமணத்திற்காக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் சுர்ஜித் அவர்கள் ஒரு அவருடைய விருப்பம் ஒரு பெண் மருத்துவரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூட ஒரு ஆர்வம் இருந்தது அவருடைய குடும்பத்தில் அவர் பேசிய சரி என்றார்கள் ஆனால் அந்த தோழர்கள் வந்து நம்முடைய தோழர்கள் நீ ஒரு மருத்துவரை பணி செய்தால் அவர்களுக்கு நிறையா நீங்கள் அவங்களோட அவங்க நேரத்தையும் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டியிருக்கும் ரெண்டாவது உன்னுடைய பணிகளுக்கு முழுமையாக கொஞ்சம் தடைகளாக இருக்கும் அல்லது அப்படின்னு கூறி கட்சியினுடைய முடிவுபடி நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் நல்லது என்று சொல்கிறார்கள் உடனடியாக கட்சி முடிவை ஏற்றுக்கொண்டு சுர்ஜித் அவர்கள் ஒரு சாதாரண பெண்ணை பிரித்தியம் கவுர் என்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து வைக்கின்றார்கள் உறவினர்கள் திருமணம் செய்து அன்று முடிந்தவுடன் அவருடைய கிராமத்திற்கு செல்கிறார் கிராமத்திற்கு செல்லும் வழியிலே காவல் அவரை கைது செய்வதற்கு வருகிறார்கள் வந்தவுடன் அன்று இரவே அவருடைய தந்தையார் தாயார் சொல்கிறார் இப்போத்தான் திருமணம் செய்து நடந்து முடிந்து போகின்றோம் வீட்டில் வீட்டிற்காவது வந்து நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கின்றார் வீட்டிற்காக வந்து அழைத்து செல்லுங்கள் சொன்னபடி அதை ஏற்றுக்கொண்டு வீட்டிற்கு வந்த பின்னாடி அவரை கைது செய்து கொண்டு சென்றார்கள் அந்த கைது சென்று சிறையில் இருக்கும் பொழுது ஒரு க ஒரு கடத்திலே சு சகோதர சகோதரி அவர்கள் அவருடைய மனைவியை அழைத்து கொண்டு அந்த சிறைச்சாலைக்கு செல்கிறார் சிறைச்சாலை அனுமதி பற்றி உள்ளே சென்று சுர்ஜித் அவர்களை பார்க்கும் பொழுது சுர்ஜித் அவர்கள் வாங்க சகோதரியை பார்த்து வாங்க அப்படின்னு அழைக்கிறார் அருகில் இருப்பவர் யார் என்று கேட்கிறார்கள் உடனே யார் என்று கேட்கிறார் சுர்ஜித் அவர்கள் இவள் தான் என்னுடைய மனைவி என்று கூறுகிறார் ஆக திருமணம் நடந்து அன்றே அவர் செய்ய சிறைச்சாலைக்கு சென்றதால் தன் மனைவியை கூட அவர் சரியாக பார்க்கவில்லை அந்த அடிப்படையிலே அவருக்கு அந்த யாவும் இல்லாதனால் யார் என்று கேட்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகினதை அந்த வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கின்றோம் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதாம் தே முப்பத்தொம்போது வருட காலத்தில் இரண்டாம் உலக போர் நடக்க ஆரம்பிக்கின்றது முதல் உலக போர் முடிந்து பதினாறு பதினெட்டு பதினாலிருந்து பதினெட்டில் ஆரம்பித்த முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் மீண்டும் வந்து அந்த பாசிஸ் அரசியலாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இரண்டாம் உலக போர் நடத்துகிறார்கள் அது இந்தியாவிலும் அது பிரதிபலிக்கிறது இரண்டாம் போருக்கு எதிராக யுத்தத்துக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் அங்கே இந்தியாவில் போராட துவங்குகிறார்கள் தூங்கியவுடன் சுர்ஜித் அவர்களும் பஞ்சாபிலே யுத்தத்துக்கு எதிராக போராடுக போராடுவதற்கு தயாராக மக்களை திரட்டி போ போராடுவது தயாராகின்றார் உடனடியாக ஆங்கில அரசு உடனடியாக அந்த மாவட்டத்திலிருந்து உத்தரவை போடுகிறது இவரை பஞ்சாப் மாநிலத்திலிருந்து வெளியேற்றுங்கள் என்று சொல்கிறார்கள் ஆக பஞ்சாப் மாநிலத்திலிருந்து அவரை வெளியேற்றி லாகூர் உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்புகிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் அவர் சென்று அங்கே ஒரு பகுதியில் அவர் இங்கேருந்து போய் சிங்காரி என்ற ஒரு மாத இதழை அவர் வந்து நடத்துகிறார் அதை பார்த்த ஆங்கில அரசு இன்னும் அவர் அவரை கைது செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவெடுக்கிறார்கள் உடனடியாக கைது செய்வதற்கான முயற்சி எடுக்கிறார்கள் கைது செய்வதற்கு அவர் மறைந்து சென்று தலைமுறை கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருட காரணம் ஒன்றரை வருடம் தலைமுறை வாழ்க்கையில் ஈடுபட்டு பணியை செய்து கொண்டிருக்கின்றார் அந்த பணியை செய்கின்ற காலத்தில் இவர் திரும்ப திரும்ப பல்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டு இருந்தால் கூட சில நேரங்களில் அவர் தப்பித்தும் இருக்கின்றார் ஒரு தடவை கைது செய்யப்பட்டு காவலில் வைத்திருக்கு சென்றிருக்கிறார்கள் காவலர்கள் அங்கே சென்று வருவதற்கு முன்னாடி இவர் தப்பித்து போய்விட்டார் ஆக தப்பித்து மீண்டும் ஒரு வழியாக லாகூருக்கு செல்லுகின்ற பொழுது இடையிலே அவர் கைது செய்யப்படுகின்றார் இந்த கைது செய்யப்பட்டு அந்த சிறைச்சாலை அனுபவம் தான் மிகப்பெரிய ஒரு சுர்ஜித்தினுடைய வாழ்க்கை வரலாற்றில் மிக முக்கியமான பதிவாக இருக்கிறது லாகூரில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித் அவர்கள் செங்கோட்டை சிறைக்கு அனுப்பப்படுகின்றார் செங்கோட்டை சிறை என்பது சுதந்திர போராட்டத்தினுடைய பங்கு அந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கு தலைவர்கள் பல்வேறு தலைவர்களை கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு சிறைச்சாலை என்று கூறுகிறார்கள் செங்கோட்டை சிறைச்சாலை அது இவர் ஒரு தனி அறையில் கைது செய்து அடைக்கின்றார்கள் அடைக்கும்போது அந்த அறை சிறு அறை அந்த சிறு அறையில் காற்று வெளிச்சம் என்பது கொஞ்சம் கூட கிடையாது அந்த அறையினுடைய ஒரு பகுதியில் ஒரு சிறு துவாரம் இருக்கின்றது அந்த சுவா துவாரத்தின் வழியாகத்தான் அவருக்கு உணவை வழங்குவார்கள் அளவு உணவை வீசுவார்கள் இயற்கை உபாதங்களை கழிக்கக்கூடிய சிறுநீர் கழிப்பதற்கோ அல்லது மலங்கழிப்பதற்கான வசதிகள் என்பது அங்கே முழுமையாக உருவாக்கப்பட இல்லை அந்த ஒரு கடினமான சூழலில் ஒரு மூன்று மாத காலம் அந்த இருட்டு சிறையில் இருந்ததால் அவருடைய கண் பார்வை என்பது மங்கிவிட்டது வாரத்துக்கு ஒரு தடவை தான் அந்த ஒரு பானை ஒரு தண்ணி கொடுப்பார்கள் அந்த ஒரு வாரத்திற்கு அந்த தண்ணீரை அவர் வைத்துக்கொண்டு அதை குடிக்க வேண்டும் இடையில் தரமாட்டார்கள் அந்த மூன்று மாத காலம் அந்த இருட்டு சிறையில் இருந்ததினால் அவருடைய கண் பார்வை விடுகிறது உடலெல்லாம் ஒரு அழுக்கு ஏற்பட்டு பூச்சிகள் மூட்டை பூச்சிகள் போன்ற மூட்டை பூச்சிகள் எல்லாம் கடித்து கடித்து அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கு இன்னலுக்கு உள்ளாகிறது ஆங்கில அரசாங்கம் அந்த சிறை கைதிகளை பார்வையிடுவதற்காக ஒரு மருத்துவரை ஆய்வுக்கு அனுப்புவார்கள் அந்த அடிப்படையில் ஒரு ஆங்கில மருத்துவர் அங்கே வருகிறார் இங்கே இந்த சிறைச்சாலை இந்த சிறையில் இந்த அறையில் இருக்கிற யார் என்று கேட்குறார் சுர்ஜித் என்று சொல்கிறார்கள் உடனடியாக அந்த பயனை அழைத்து வந்து கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுதே அவர் சொல்கிறார் சுர்ஜித எனக்கு கண் கண்பார்வை மையிவிட்டது என்று சொல்கிறார் உடனடியாக உடலை சோதிக்கும் பொழுது அவருக்கு பல்வேறு பூச்சிகள் கடித்து புண்ணு எல்லாம் இருக்கிறது மருத்துவர் சான்றிதழ் மறுக்க தர மறுக்கின்றார் உடனடியாக அந்த சிறை அந்த மருத்துவர் அவர்கள் இவர் வேறு அறைக்கு நீங்கள் மாற்ற வேண்டும் என்று ஒரு சொல்கிறார் இந்த சுகாதார பெற்ற ஒரு சுகாதாரமான சில இந்த அறையில் இருக்கிறதால் நீங்கள் வேறு அறைக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார் உடனடியாக அந்த கைதி தண்டறை கைதியில் இருந்த பகுதிக்கு சிறப்ப பகத்சிங் அவர்கள் அது சுர்ஜித் அவர்கள் மாற்றப்படுகிறார்கள் அந்த சிறை கொடுமை என்பது மிகப்பெரிய ஒரு கொடுமையாக நம்ம பார்க்க வேண்டியது அந்த சிறை கொடுமை நாலாண்டுகள் அந்த சிறை தண்டனை அங்கே இருக்கும் பொழுது உடனடியாக அந்த லாகூர் சிறையிலிருந்து இருந்து திரும்பவும் அவர் மாற்றப்பட்டு ராஜஸ்தானில் உள்ள தியோலி முகாம் என்று ஒன்று முகாம் <Wash> 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 இரண்டாம் உலக உத்தத்துக்கு எதிராக அந்த நடத்திய தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்களெல்லாம் அந்த முகாமில் கைது செய்து அறைய அங்கே வைத்திருக்கின்றார்கள் அந்த முகாமிற்கு சுர்ஜித் அவர்கள் அங்கே சொல்கிறார் சுர்ஜித் அவர்கள் அங்கே சென்றவுடன் ஒரு உற்சாகம் ஐநூறுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் அங்கே அங்கே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எவரும் அங்கே சென்று சென்று அந்த சிறைச்சாலையில் இருக்கின்றார் அங்கே இருக்கும் பொழுது மிக இந்த கட்சியினுடைய முக்கியமான இந்திய கம் மார்க்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் காங்கிரசனுடைய தலைவர்கள் அப்போ இருந்த பிடி ரணிதேவே அதை ஒட்டி டாங்கே காட்டே அஜய்கோஸ் மிகப்பெரிய வால்காவிலிருந்து கங்கை உரை எழுதிய ஆசிரியர் ராகுல சாங்கிருத்தியாயன் ராகுல்ஜி அதே மாதிரி காங்கிரசினுடைய தலைவர்களெல்லாம் அந்த சிறையில் இருக்கின்றார்கள் சுர்ஜித்தும் அங்கே இருக்கும் பொழுது அங்கே வகுப்புகள் நடக்க ஆரம்பிக்கின்றது சில வகுப்புகளுக்கு இவர் பஞ்சாப் மாநிலத்தில் சேர்ந்தவர்களுக்கு தனியாக அந்த மொழியை பயிற்று மொழி மொழி அடிப்படையில் அவருக்கு அங்கே வகுப்பு எடுக்கிறார் சுர்ஜித் அவர்கள் மற்ற தோழர்களுக்கு அந்த நிகழ்வு அங்கே அங்கே நடக்கிறது ஆக கிட்டத்தட்ட நான்கு வருடத்தில் நாற்பத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையணை வெளியேறிய மிகச் மிகச்சிறப்பாக எழுச்சியோடு நடக்கின்ற அந்த காலச்சூழலில் யுத்தத்துக்கு எதிராக கைது செய்யப்பட்ட கைதில் அழைத்து விடுதலை செய்யப்படுகின்றார்கள் ஆனால் சுருஜித் மட்டும் விடுதலை செய்யப்படவில்லை நாற்பத்தி நாலில் தான் விடுதலை செய்யப்படுகின்றார் ஆக இந்த சூழலில்தான் தான் சுதந்திர போராட்டத்தினுடைய வீரர்கள் அந்த போராட்டத்தினுடைய பகுதியாக நான்கு ஆண்டுகள் சிறை சாதனை சிறை சாதனை வந்து அறிவிக்கின்றார் கிட்டத்தட்ட அவர் தேசியக் கொடி ஏற்றுவதற்காக ஒரு ஆண்டு சிறையும் தலைமுறை வாழ்க்கையாக கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு கால காலத்துக்கு மேற்பட்டோம் நான்கு ஆண்டுகள் லாகூர் சிறை மற்ற ராஜஸ்தான் சிறையிலும் அதை தொடர்ந்து திரும்பி டெல்லியிலே ஒரு வருட பதினாலு மாதத்துக்கு மேற்பட்ட சிறையிலே அவர் சிறைவாசகம் என்பது அணிவித்திருக்கின்றார் தலைமுறை வாழ்க்கையும் அவர் அணிவித்து செயல்பட்டிருக்கின்றார் இந்த காலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய நாடு சுதந்திரம் அடைகிறது பிரடி ஏகாதிபத்தியம் சுதந்திரம் வழங்கினாலும் முழுமையான சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய கோஷங்கள் அந்த கோஷத்தின் அடிப்படையில் நாடு வந்து சுதந்திரம் அடைந்த பின்னாடி இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பிரளயம் ஏற்படுகின்றது பிரிவினைவாதம் என்பது ஆகிய இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உள்ள பிரச்சனை தேசப்பதான் சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி அவர்கள் தேச ஒற்றுமைக்காக உயிர் நீத்த மகாத்மா காந்தி அன்றை இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆனால் இந்திய அரசாங்கம் என்பது அன்றைக்கு இருந்த அரசாங்கம் அந்த ஒற்றுமையை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்களும் இங்கே வருகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பஞ்சாப் வழியாக அங்கே காஷ்மீருக்கு செல்கிறார்கள் பாகிஸ்தான் செல்கிறார்கள் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த பாதிப்பில் பஞ்சாப்பில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் உயிர் நீத்து ஒரு இரத்த வெள்ளாறு போன்ற ஒரு நிகழ்வு என்பது பஞ்சாப் மாநிலத்தில் நடக்கின்றது இந்த காலகட்டத்தில் பிரிவினவாதத்துக்கு எதிராக உறுதியாக நின்று தோழர் சுர்ஜித் மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்தி மிகப்பெரிய இயக்கத்தை அங்கே துவங்கின்றார் அந்த 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 பணிகளை கிட்டத்தட்ட நம்முடைய தோழர்கள் நிறைய உயிர் நிற்கிறார்கள் இரநூறுக்கும் மேற்பட்ட தோழர்கள் அந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற இந்திய மாணவர் சங்கம் வாலிபர் சங்கம் ஆதர் சங்கம் விவசாயிகள் அமைப்பை சேர்ந்த தோழர்கள் எல்லாம் உயிர் நிற்கிறார்கள் அதற்கு உதவி செய்வதற்கூட அன்றைக்கு இருந்த பாரத பிரதமர் அவர்கள் ரயில்வே தொழிலாளர்கள் அமைப்பை அணுகி அங்கேருந்து ஐம்பது பேரை வைத்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு மற்றவர்கள் கொண்டு செல்வதற்கான ஒரு உதவியை வந்து ஒரு ஐம்பது பேர் சென்று இங்கே அனுப்பியதன் உடை விழாவாக அங்கு உதவி செய்தார்கள் நேரு அவர்கள் அதை ஏற்பாடு செய்து செய்ததன் அடிப்படையில் நம்ம தோழர்கள் அதை ஏற்பாடு செய்து செய்தார்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டிலிருந்து ஐம்பத்தொன்று வரையில் ஒரு நெருக்கடியான சூழல் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு பகுதியாக இருந்தது அதற்கு இந்திய அரசாங்கம் அதை தடுத்து தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அந்த செயலை நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூன்றாவது மாநாடு நடக்கிறது அந்த சு அந்த மாநாட்டில் சுர்ஜித் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் அவருக்கு பஞ்சாப் பல்வேறு மொழிகள் தெரிஞ்சாலும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடிய வாய்ப்பு இருந்து குறைவாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் உரையாற்றுகிறார் மிகப்பெரிய ஒரு உரையாக இருக்கிறது அந்த அந்த கட்சியிலே அந்த ஒன்றுபற்ற அமைப்பில் தலைமை குழுவாக தேர்ந்தெடுக்கின்றார் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க என்றால் ஐம்பத்தெட்டில் அஞ்சாவது மாநாடு நடக்கிறது ஐம்பத்தெட்டு காலகட்டத்தில் தான் மிகப்பெரிய ஒரு சூழல் என்பது ஐம்பத்தி ஒம்போதில் வந்து பஞ்சாபில் நில மேம்பாட்டு வரி என்ற ஒரு வரியை காங்கிரஸ் அரசு விதிக்கிறது பஞ்சாப்பில் ஆளுகின்ற அந்த அரசு நில மேம்பாட்டு வரி என்று ஒரு வரியை உருவா உருவாக்குகிறார்கள் அந்த நில மேம்பாட்டு வரி என்றால் பக்ரா நதியிலிருந்து வரக்கூடிய அந்த நீரை பயன்படுத்துவதை பயன்படுத்துவதற்கு இந்த வரியை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவிடுகிறார்கள் பஞ்சாப் மாநிலத்தில் ஏற் ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டிலிருந்து விவசாய சங்கத்தை உறுதியாக கட்டுவதில் சுர்ஜித் அவர்கள் இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் உருவாக்கப்பட் உருவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலிருந்து அவர் இறக்கின்ற வருடம் ரெண்டாயிரத்தி எட்டு வருடம் கிட்டத்தட்ட எழுவது வருடம் வந்து விவசாயிகளுக்காக விவசாய தொழிலாளர்களுக்காக தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்திய ஒரு பெருமை இந்திய வரலாற்றில் சுர்ஜித்தை தவிர வேறு யாரும் இல்லை ஆக ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனையை அவர் எடுத்து அந்த விவசாயிகளுக்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு தோழராக இருந்தார் என்பது மிகப்பெரிய ஒரு நமக்கு பெருமையாக இருக்கிறது அந்த வரி விதிப்பை எதிர்த்து பஞ்சாபில் வீரம் சென்ற ஒரு போராட்டத்தை சுரஞ்சித்தவர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தும் பொழுது துப்பாக்கி சூடு நடத்துகிறது அந்த காங்கிரஸ் அரசு அதில் அஞ்சு பேர் இறந்து விடுகிறார்கள் அந்த இறந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு இருந்த நம்ம கட்சியினுடைய இப்போ தோழர்கள் வந்து தோழர் ஏ கே கோபாலன் சுந்தரியா அவர்கள் அங்கே வந்து வரும்பொழுது அங்கே பார்வையிட வருகிறார்கள் அப்போ மிகப்பெரிய ஒரு பாதிப்பு எல்லா கிராமங்களையும் சாதாரண விவசாய பகுதியுடைய குடும்ப வாழ்க்கை என்பது அங்கே ரொம்ப மோசமான நிலைக்கிறது அங்கே இராணுவம் போய் வீட்டெல்லாம் அடித்து நொறுக்கி பல்வேறு துன்புறுத்து ஒரு மூதாதி மூதாட்டி மூதாதியாக இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி கூட அவர் அடித்த அடியில் அவர் கைகளால் ஒருக்கி விடுகிறது என்ற ஒரு செய்தியெல்லாம் அந்த ஐம்பத்தி ஒம்போதில் அந்த விவசாய போராட்டம் அந்த நேரு வரி இவர் இருபத்தஞ்சி வருஷத்தில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாயை நீங்கள் வந்து வழங்க வேண்டும் என்ற அந்த உத்தரவு அந்த வலிமையான போராட்டத்தினால் வெற்றி பெற்று வெறும் இருபத்தி மூணு கோடி ரூபாயை நீங்கள் வழங்கினால் போதும் என்று மீண்டும் இந்த அரசு ஏற்றுக்கொள்கிறது என்ற ஒரு செய்தி அந்த போராட்டத்தினுடைய வெற்றியாக பார்க்குறோம் அந்த காலகட்டத்தில் நாம் வந்து நாம் வந்து அந்த காலகட்டத்தில் நாம் வந்து ஒன்றுபட்ட கட்சியில் உட்கட்சி போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஏப்ரலில் உட்கட்சி மோதல் நடக்கின்றது அந்த உட்கட்சி போராட்டத்தில் தோழர் அவர்கள் முப்பத்தி ரெண்டு தேசிய கவுன்சில் உறுப்பினர்கள் அதிலிருந்து விலகி இந்திய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்குவதற்கு திட்டமிடுகிறார்கள் அதில் தோழர் சுர்ஜித் ராமமூர்த்தி பசவு பண்ணைய போன்றவர்கள் பச போன்றவர்கள் நகல் கட்சி திட்டத்தை உருவாக்குவதற்கு நகல் தயார்ப்பதற்கு ஒரு குழு ஒன்று போடுகிறார்கள் அந்த குழுவிலே மூன்று பேரும் சேர்ந்து அந்த குழுவை நகல் தயாரிக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி ஏழாவது கட்சி காங்கிரஸ் கல்கத்தாவில் நடக்கிறது கட்சி நகல் திட்டத்தை விவாதிக்கப்படுகிறது அந்த கட்சியிலே தோழர் சுந்தையா அவர்கள் பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்படுகின்றார்கள் இந்த ஒம்பது பேரும் நவரத்தினங்கள் சொல்லக்கூடிய ஒம்பது பேரும் தலைமைக்குழு உறுப்பினர் தலைமை தொழிற்புற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்படுகிறார்கள் அந்த ஒம்பது பேரும் தேர்வு செய்யப்பட்டு தலைமை குழுவிலிருக்கு தேர்வு செய்யப்பட்டு இந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உருவாக்கத்திற்கு மிக முக்கிய பங்காற்றுகிறார்கள் அவற்றில் நம்முடைய தோழர்கள் வந்து ஒம்பது பேரை த தவிர்த்து மற்ற மத்திய குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தோழர்கள் பலர் இருக்கிறார்கள் மத்திய குழு கூட்டம் அன்று அந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கேரளாவில் டிசம்பர் மாதம் நடக்கிறது அந்த டிசம்பர் மாதம் நடக்கிற அந்த மத்திய குழு கூட்டத்திற்கு அனைவரும் இங்கே செல்கிறார்கள் செல்லும் பொழுது அந்த கூட்டத்தை அங்கே அங்கே இருந்த காங்கிரஸ் அரசு உடனடியாக அதை அவங்களுடைய அவங்களை வந்து கைது செய்தார்கள் கைது செய்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கின்றார்கள் அந்த காலத்தில் இஎம்எஸ் அவர்களும் சோதிபாஸ் அவர்களும் சோதிபாஸ் அவர்களும் அந்த நிகழ்விலே இஎம்எஸ் அவர்களும் சோதிபாஸ் அவர்களும் மட்டும் அங்கே கைது செய்யப்படுவதை மற்ற தோழர்கள் கைது செய்கிறார்கள் அந்த சூழல் அவர் கைது செய்யப்பட்டு சுர்ஜித் அவர்கள் டெல்லியிலே பதினாலு மாதம் சிறைச்சந்திரனையே இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பொது தேர்தல் வருகிறது பொது தேர்தல் காங்கிரஸில் தோல்வியடைகிறது பஞ்சாபிலே அகாலிதளமும் சிபிஎம் சேர்ந்து ஒரு க ஆட்சியை பிடிக்கின்றார்கள் சுர்ஜித் அவர்கள் பஞ்சாப் மாநில ஜரலர் மாவட்டத்தில் நூர்மஹால் என்ற ஒரு தொகுதியிலே போட்டியிட்டு அமோகமாக வெற்றி பெறுகின்றார் அந்த வெற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நாம் பார்க்க முடிகிறது அங்கே நூர்மஹால் என்று வெற்றி பிற்பட்டாலும் உத்திரப்பிரதேசம் ராஜஸ்தான் டெல்லி இது மாதிரி பல்வேறு மாநிலங்களுக்கு கட்சியினுடைய பொறுப்புகளை ஏற்று இவர் கட்சிக்கு வழிகாட்டுவதற்காக கட்சி பணியை செய்து கொண்டிருக்கின்றார் விவசாய சங்கத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்து விவசாய சங்கத்துக்கான பொறுப்பையும் அவர் வந்து செயலாட்டி கொண்டிருக்கின்றார் அன்றைக்கு கல்கத்தாவில் தான் மாநில அகில இந்திய மையம் இருந்தது அதைத் தொடர்ந்து டெல்லியிலே ஒரு பாராளுமன்றத்துக்கு ஒரு அலுவலகம் இருந்தது அந்த அடிப்படையில் இவர் சுர்ஜித் அவர்கள் அங்கே சென்று அந்த பணியை செய்ய கட்சியினுடைய மையப் பணியை செய்வது ஆற்றுவதற்காக டெல்லி செல்கின்றார் அப்பொழுது அவருடைய அவருக்கு உதவியாக அன்று இதுக்கு முன்னாடி இருந்த பொதுச் செயலர்ந்த இப்போ இருக்கக்கூடிய தோழர் சீத்தாரம் அவருக்கு உதவி செய்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அவசர நிலை பிரகடனம் உருவாகிறது அவசர நிலை பிரகடனம் என்பது மிகப்பெரிய இடதுசாரி கட்சிகளுக்கு அதுவும் குறிப்பாக மார்க்சிய கம்யூனிஸ்டனுடைய தோழர்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டது அடக்குமுறையிலே அதிக தோழர்கள் பங்கு பெற்றார்கள் சுதந்திர போரா சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றதை விட அடக்குமுறையிலும் நம்முடைய இன்றைக்கி இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் கூடிய காங்கிரஸ் அரசு அவர்களை அடக்கி ஒடுக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பஞ்சாபில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாகிறது காளிஸ்தான் என்ற ஒரு அமைப்பு உருவாகிறது அகாலி தளத்திலிருந்து காளிஸ்தான் என்ற ஒரு தீவிரவாத அமைப்பு உருவாகிறது அந்த தீவிரவாத அமைப்பிற்கு அன்றைக்கிருந்தே இருக்கக்கூடிய ஜெயல்சிங் அவர்கள் அந்த அந்த அமைப்பிற்கு உதவி செய்துடைய விளைவு அந்த தலைவராக இருந்த பிந்திரேன் வால் அப்படின்னு சொன்ன இந்திரா காந்தியை சுட்டு வீழ்த்திய தீவிரவாதியில் ஒருவராக இருந்த பிந்திரேன் அவர்கள் தலைமையிலே அந்த காளிஸ்தான் அமைப்பு உருவாகிறது பஞ்சாப் நகர பஞ்சாப் கோயிலில் இருக்கக்கூடிய பொற்கோவில்லேயே அவங்க அந்த அணு அந்த இராணுவ அந்த அணு ஆயுதங்களெல்லாம் அங்கே பதுக்கி வைத்திருக்கிறார்கள் உடனே இந்திய அரசாங்கத்துக்கு தெரிகிறது உடனடி இந்திய அரசாங்கம் இராணுவத்தை அனுப்பி அங்கே ஆப்ரேஷன் நடத்துகிறார்கள் மிகப்பெரிய அந்த பொற்கோவில் ஆப்ரேஷன் என்பது பஞ்சாபில் மிகப்பெரிய பிரிவின சக்திக்கு எதிராக அந்த நடத்திய அந்த ஆப்ரேஷனில் பல பேர் இறந்து விடுகிறார்கள் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய சுர்ஜித் முர்த் அவர்கள் பிரிவினவாத சக்திக்கு எதிராக மன்றும் குரல் கொடுத்து அந்த பஞ்சாபினுடைய ஒற்றுமைக்கு ஏற்கனவே அவர்களுக்கும் சண்டிகாரர்களுக்கும் பிரச்சனை சண்டிகாரை தலைமையிடமாக கொண்டு பஞ்சாப்பை வைத்துக் கொள்வதா இல்லை சண்டிகாரை தனியாக பிரித்து விடுதல் ஏற்பட்ட அந்த மோதலில் அந்த பிரிவினைவாதத்திற்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக என்று போராடியில் தோழர் சுர்ஜித் அவர்கள் அங்கே நின்றார்கள் தீவிரவாதிகள் சுர்ஜித்தை மிரட்டுகிறார்கள் உங்களை நான் சுட்டு நாங்கள் உங்களை கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டுகிறார்கள் கொலை செய்வதற்கெல்லாம் மிரட்டலுக்கெல்லாம் ஒரு பணியவில்லை உறுதியோடு அந்த போராட்டம் சந்திக்கின்றார் ஆக பிரிவினைவாதத்துக்கு அந்த எதிராக அன்றைக்கு நடந்த சம்பவம் என்பது இந்தியாவிலே மார்க்சிக கம்யூனிஸ்ட் கட்சி ஆற்றிய பங்கு என்பது மிகப்பெரிய பங்காக இருக்குது தோழர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பதினாலாவது கட்சி காங்கிரஸ்க்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்டோபர் புரட்சி தினத்தை ஒட்டி நம்முடைய தோழர்கள் வந்து இங்கே ரஷ்யா செல்கிறார்கள் அவர்கள் இஎம்எஸ்எப் நம்பூதரி பாட் அவர்கள் சுர்ஜித் அவர்கள் அங்கே சென்றார் கோபை சந்திக்கிறார்கள் சோவியத்தினுடைய வீழ்ச்சி குறித்து அங்கே பேசுகிறார்கள் சோவியத்தினுடைய வீழ்ச்சியை என்பது அங்கே இருக்கின்ற வீழ்ச்சியை குறித்து நம்முடைய மார்க்சிய கம்யூனிஸ்டு நிலைப்பாடு என்பது நீங்கள் தவறு அளித்து விட்டீர்கள் என்று கோர்பேவு முன்னாடியே கூறுகிறார்கள் ஆனால் தைரியமாக சொல்லக்கூடிய அந்த சூழல் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருந்தது உலகத்திலே சுர்ஜித் அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று வழிகாட்டியிருக்கின்றார் சர்வதேச அளவில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு சோசலிசம்தான் இந்த சமூகத்தை நல்லநிலை கொண்டு வரும் சமூகத்தை மக்களுடைய வாழ்க்கையை முழுமையாக பாதுகாக்கும் என்ற அடிப்பு நம்பிக்கையோடு அவர் செய்தார் சோவியத்தின் வீழ்ச்சியில் காரணம் வீழ்ச்சியினுடைய காரணமாக கியூபாவில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது அந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கு ஏகாதிபத்திய நாடுகள் பல நெருக்கடிகள் கொடு கொடுத்து கொண்டிருந்தார்கள் அந்த நெருக்கடியில் கியூபாவில் பஞ்சம் ஏற்படுகிறது அந்த செய்தியை கேட்டவுடன் துடிதுடுத்து விட்டார் சுர்ஜித் அவர்கள் கட்சியில் கூட நம்ம உடனடியாக அவருக்கு ஏதாவது உதவி செய்ய வரும் பொழுது இங்கிருந்து நம்ம அனுப்ப முடியுமா என்று யோசனையில் உடனடியாக பஞ்சாப் மாநிலத்தில் அவர் சொந்த முயற்சியில் மட்டும் பத்தாயிரம் டன் கோதுமையை வசூல் செய்து ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாயை அஞ்சு கோடி ரூபாயை சாரி அஞ்சு கோடி ரூபாயை நிதியாக எடுத்துக்கொண்டு கீபாபு செல்கிறார்கள் கீவாவுக்கு செல் முன்னாடி சுர்ஜித் அங்கே சென்று விடுகிறார் கப்பலில் சென்றடைவதற்கு முன்னாடி படல் கேஸ்டோவும் சுர்ஜித் அவங்களை அதை ரிசீவ் பண்ணி சோசியலிச நாடு அன்னை பாதிக்கப்பட்ட நிலையிலே உதவி செய்வதற்காக மிகப்பெரிய ஒரு படியை சுர்ஜித் அவர்கள் ஆற்றி ஆற்றியிருக்கிறார்கள் என்ப ஒரு பெருமையை அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலும் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆக தோழர்களே இந்த சூழலில் தான் அவருடைய பணி தொடர்ந்து நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பதினாலாவது கட்சி காங்கிரஸில் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுகின்றார் ஆனால் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டாலும் அவருடைய அரங்க பணியாக விவசாய சங்கத்தை முழுமையாக பார் பாதுகாப்பது தான் அவருடைய முக்கிய பணியாக இருந்தது அந்த விவசாய சங்க விவசாயிகளுடைய பிரச்சனைகளை அவர்கிட்ட இருக்கிற விஷயத்தையே பிரகாஷ் பிரகாஷ்காரட்டு கூறுகிறார் அவர் விவசாய பிரச்சனைகள் என்று கூறி வந்தார் அவருடைய பிரச்சனைகளை கூர்ந்து கவனித்து கேட்டு உடனடியாக அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உடனடியாக தலையிட்டு தீர்ப்பதற்கான முறையை வழியை உருவாக்குவார் அது இல்லாமல் அவர் எந்த தோழர் இடத்திலும் அன்பாக ஒரு நேசத்தோடு ஒரு உறவோடு பழக்கூடிய தோழர் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் பிரகாஷ் கார்டு கூட அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லப்போ சொல்கிறார் ஆக சுர்ஜித்துடைய வாழ்க்கை என்பது கிட்டத்தட்ட அவருடைய வயது தொண்ணூற்றி ரெண்டு வயதில் அவர் இறக்கும்போது கூட அந்த கிட்டத்தட்ட நூற்றாண்டு காலம் சொல்லப்படா தொண்ணூற்றி ரெண்டு வயசுன்னு போது நூற்றாண்டு காலத்திற்கு நெருங்கி அவருடைய பணி என்பது இந்திய நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்திற்காகவும் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிடக்கூடிய ஆற்றலும் இந்தியாவில் சோசியலிச சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற இலட்சியத்திற்காகவும் அவருடைய பணி என்பது தொடர்ந்து நடந்து நடந்து நடைபெற்றதை நாம் பெருமையோடு பார்க்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்தியாவில் காங்கிரஸ் பிஜேபிக்கு மாற்றாக ஒரு அரசை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் காங்கிரஸுக்கு மாற்றாக பிபிசிங் என்ற அரசை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்கேற்றியவர் அவர் பல்வேறு தலைவர்களோடு தொடர்பு வைத்துக் உடையவர் பல்வேறு தலைவர்களை தொடர்பு கொண்டு இந்த காங்கிரஸுக்கு மாற்றாக ஒரு அரசை உருவாக்க வேண்டும் என்று ஒரு விபி சிங் அரசை உருவாக்கினார் அந்த விபி சிங் அரசில் தான் பல்வேறு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது சட்டங்கள் அது இந்திய அரசாங்கத்தை மிகவும் இந்திய அரசாங்கத்தினுடைய தொழிலாளி வர்க்கத்துக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பான ஒரு சட்டங்களாக இருந்தது அந்த அடிப்படையிலே சுர்ஜித்தினுடைய வாழ்க்கை என்பது இருக்கிறது இன்னொன்று மட்டும் சொல்லிவிடுவோம் அவருடைய பாட்டனார் அவர்கள் இறந்த பின்னாடி இறப்பதற்கு முன்பு அவருக்கு வந்து ஒரு சொத்தில் அவருக்கு பங்கு வருகிறது அந்த தாத்தாவிலிருந்து வருகின்ற ஒரு சொத்தினுடைய மதிப்பு வந்து இருபது லட்சம் ரூபாய் அந்த இருபது லட்சம் ரூபாயை அவர் உடனடியாக பெற்று தன் குடும்பத்திற்கு செலவழிக்கை உடனடியாக கட்சிக்கு அந்த நிதியை இருபது லட்ச ரூபாய் கொடுத்து விடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு தன்னலமற்ற ஒரு ஒரு தோழராக சுர்த்தத்தவர்களா அவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தைகள் அந்த குழந்தைகள் எல்லாமே கட்சி குடும்பத்தை கட்சிக்கு உறுப்பினராக இருந்தார்கள் இளைய மகன் வந்து வக்கீலாக பணியாற்றியவர் வக்கீல் படிப்பு இருந்தாலும் அவருடைய கட்சியினுடைய பொறுப்பு கட்சியினுடைய அவர் வந்து மாநில குழுத்தோழராக பஞ்சாப் மாநிலத்தில் பஞ்சாபில் மாநில தோழராக அவர் செயல்பட்டு இருந்த பெருமை நமக்கு இருக்கிறார் குடும்பத்தையும் கட்சிக்கு தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் அவர் எழுபத்தி ரெண்டு கால ஆண்டு அந்த இல்லற வாழ்க்கை என்பது அந்த அவருடைய படவியாருடைய பிரித்தம் கவுர் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கையாக அமைந்தது என்று அவர் குறிப்பிடுகின்றார் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி நாலு வருடம் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருடங்களில் அவர் வந்து போட்சியாளராக இருந்திருக்கின்றார் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி எட்டில் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய நொய்டா மருத்துவமனையிலே அவர் சேர்க்கப்படுகின்றார் அங்கு இறந்து விடுகின்றார் ரெண்டாயிரத்தி எட்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அவர் உயிர் நீட்டி விடுகின்றார் உயிர் நீட்டியவுடன் பல்வேறு த தலைவர்கள் அன் இருந்த கூடிய பிரதமந்திரியலாக பல்வேறு உலக நாடுகள் தலைவர்கள் உலகத் தலைவர்கள் தமிழகத்தினுடைய இருந்த தலைவர்கள் அன்னைக்கு கருணாநிதி அவர்கள் வைகோ அவர்கள் சோனியா காந்தி அவர்கள் பல்வேறு தலைவர்கள் அனைத்து தரப்பயும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தலைவர்கள் அல்லது பல்வேறு தலைவர்களுக்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள் அவருடைய அஞ்சலி வந்து டெல்லியிலே வைத்து கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் மக்கள் மக்கள் மத்தியிலே வைக்கப்படுகின்றது விவசாயிகளுடைய விவசாய தொழிலாளருடைய அந்த எழுச்சியான அந்த பங்கேற்பு என்பது அந்த அஞ்சலி கூட்டத்திலே காண முடிகிறது தொடர்ந்து அவர் அந்த அந்த நிகழ்ச்சியிலே இருக்கும் முன்னாடி அவர் கூறியதை கட்சி கூர்ந்து கவனித்து அவர் என்ன சொல்லியிருக்கார் என்றால் ஏற்கனவே பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் தூக்கிலிடப்பட்டு அவருடைய அஸ்தி சட்லஸ் நதிக்கரையிலே சட்லஸ் நதியிலே கரைக்கப்பட்டது நான் இறந்தால் என்னுடைய அஸ்தியை அந்த சட்லஸ் நதிக்கரையிலே கரைத்து விடுங்கள் என்று கூறியுள்ளார் அதன் அடிப்படையிலே அவருடைய அஸ்தி சட்லஸ் நதிக்கரைக்கு எடுத்து செல்லப்பட்டு பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு போன்ற அந்த கரைத்த இடத்தில் அவருடைய அஸ்தி கரைக்கப்படுகின்றது ஆக இந்திய சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பங்கையும் உலகத்தில் சோசலிசத்துக்கான முகாமை உறுதிப்படுத்துவதற்கான பங்களிப்பையும் சமரசமற்ற ஒரு போராளியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மார்க்சி கம்யூனிஸ்ட் உருவாக்கு ஒரு சமரசமற்ற முறையில் ஒரு கட்சி திட்டத்தை மக்கள் ஜனநாயக புரட்சியை நடத்த திட்டத்தை உருவாக்கி தலைவர்களில் முக்கியமான தலைவர்களாக இருக்கக்கூடிய இருந்தவர்கள் சுஞ்சித்தவர்கள் அவருடைய பணியை அவருடைய வரலாற்றை அது வந்து அவருடைய சொந்த வரலாறாக நம்ம வைக்கவில்லை இந்த கட்சியினுடைய வரலாறாக நம்ம ஏற்று இன்றைக்கி இருக்கக்கூடிய இளையம் இளம் தோழர்கள் அன்றைக்கு இருந்த சிறை தண்டனைகள் தலைமறை வாழ்க்கைகள் அதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருந்தாலும் அவங்களுடைய உழைப்பில்தான் இந்த நாம் இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு இளைய தலைமுறைகள் அவருடைய தோழர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொண்டு அதற்கான பயணத்தில் நாம் முன்னெடுத்து செல்வோம் இந்தியாவில் சோசலிசத்துக்கான ஒரு சக்தி சோசலிசத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தோழர்கள் பங்கெடுப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு வழங்கிய வாய்ப்பை வழங்கிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் புதுக்கோட்டை மாவட்ட குழுக்களுக்கு மீண்டும் ஒரு தடவை நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்